விநாயக சதுர்த்தி இன்றைக்கி பிள்ளையாருக்கு பிறந்த நாள். முழு முதற் கடவுள் இல்லையா, அவர் பிறந்த வரலாறு, அவர் செய்த சாதனைகள், அவருடைய சிறப்புகள், இது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் தெரியாத ஒரு விஷயம் இருக்குது, பலருக்கு தெரியும் ஆனால் நிறைய பேருக்கு தெரியாது. 1000 பேருக்கு தெரியும்னா பல லட்சம் பேருக்கு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அது ஒரு பாடல், நிறைய பேர் பாடியிருக்காங்க. ஆனால் சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள் தன்னுடைய வெண்கல குரலில் பாடின, கணீர்ன்ற குரலில் அந்த பாடின அந்த பாடல் சீதக்கலப செந்தாமரைப்பும் அப்படின்னு ஆரம்பிக்கும். விநாயகர் அகவல், அந்த பாடலை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அந்த பாடலை எழுதினது ஔவையார். பல பல 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதின அந்த பாடல் இன்றைக்கி நிலச்சி நிற்கிதுன்னா, நம்ம கேட்குறோம்னா, நம்ம பாடுறோம்னா அதனுடைய சிறப்பு என்ன? எளிமையான வார்த்தைகள், ஆனால் உள்ளே இருக்கிற அர்த்தம் பொக்கிஷம் மாதிரியான அர்த்தம். அந்த பாடலே ஒரு பொக்கிஷம் மாதிரி தான். அந்த பாடலில் 3 பகுதிகள் இருக்கும். முதல் பகுதியில் விநாயகருடைய தோற்றத்தை, அவருடைய அழகை ரொம்ப பிரமாதமாக வர்ணிச்சிருப்பார். சீதக்கலப செந்தாமரைப்பும் பாதச்சிலமும் பல இசைப்பாட, அதாவது மனமும் குளிர்ச்சியும் நிறைந்த செந்தாமரை போன்ற பாதங்களில் அந்த சிலம்பு இருக்கும். அந்த சிலம்பு பல இசைகள் பாடுதான். அந்த சிலம்பு ஒலிக்க இடையில் வந்து பொன்னரை ஞான் இருக்க, பூந்துகிலாடை வெண்பட்டான அந்த ஆடை மேல் அப்படியே இருக்குதான். பேழை வயிறு பெரும்பாரக்கோடு பெரிய தந்தங்கள், வேழ முகம் விலங்கு செந்தூரம், யானை முகம் அதில் வந்து திகழ்கின்ற குங்குமம், 5 கரமும் அங்குசம் பாசம் என்ற ஆயுதங்கள், 4 புயங்கள், 3 கண்கள், 2 செவிகள், இலங்கு பொன் முடியும், அப்படியே திரண்ட முப்புரி நூல் திகழொளி மார்பம், சொற்பதம் கடந்த சொற்களெல்லாம் கடந்த துரிய மெஞ்சான அற்புதம் நிறைந்த கற்பக கலீரே கலீரேன்னு சொல்லிட்டு இங்கே தான் வந்து விழிக்கிற மாதிரி ஒரு ஃபுல் ஸ்டாப். அதுக்கப்புறம் இந்த பாடல் வெறும் கமாலியே போயிட்டுருக்கும், எங்கேயுமே முடியாது, கடைசியில் சரணே அப்படின்னு தான் முடியும். அப்படி ஒரு சிறப்பான பாடல். 2வது பகுதியில், தாயாக எனக்கு இரு, குருவாக இரு, இந்த பிறவியின் மாயைகளை அறுத்து விடு, எனக்கு பிரணவ மந்திரத்தை சொல்லிக் கொடு, அதன் அர்த்தத்தை எனக்கு தெளிவாக புரியவை, முற்பிறவி இப்பிறவி வினைகளை உன்னுடைய கோடாயுதத்தால் அப்படியே அறுத்தெறிந்து விடு, 9 வாசல்களையும் 5 புலன்களையும் அடக்கும் திறனை கொடு அப்படின்னு வேண்டிக்கிறாங்க 2வது பகுதியில். 3வது பகுதியில், இதான் ரொம்ப முக்கியமான பகுதி, மூச்சு பயிற்சி, யோகாசனத்தை பற்றி, யோகாசன சாஸ்திரத்தை பற்றி ரொம்ப அருமையாக அழகாக விளக்கியிருக்காங்க. பல 100 வருஷத்துக்கு முன்னாடி இன்றைக்கி மோடி மற்றவங்கள்லாம் சொல்கிறாங்க, தியானம் செய்யுங்க, பிராணாயாமம் பண்ணுங்கள், யோகாசனம் பண்ணுங்கன்னு. இதை அந்த காலத்தில் ஔவையார் இந்த பாடலில், வேறு எந்த பாடலையும் இந்த மாதிரி சொல்லி தெரிஞ்சதில்லை, கேள்விப்பட்டதும் இல்லை, அவ்வளோ அழகாக எளிமையாக பிரமாதமாக விளக்கியிருப்பாங்க. அதாவது 6 ஆதாரங்கள் இருக்கான், மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அனுஹதம், விசுத்தி, ஆஞ்ஞே, இந்த மாதிரி 6 ஆதாரங்களை தாண்டி அதை கடந்து மௌனமாகிய பெருதற்கரிய பேரை எனக்கு கொடுத்து, இடை பிங்களை இந்த 2 நாடிகள் மூலமாக உட்கொள்ளும் பிராணவாயுவால் இந்த மூலாதாரத்தில் இருக்கிற குண்டலியை அப்படியே எழுப்பி, அது எப்படி இருக்கான், 3 மண்டலங்கள், அக்னி, சூரியன், சந்திரன், இந்த 3 மண்டலங்களில் பெரிய பாம்பு மாதிரி தொங்கிட்டு இருக்கான். அந்த அக்னி குண்டலத்தில் இருக்கிற அந்த குண்டலினியை எழுப்பி, அது அசபை என்ற அம்ச மந்திரம் அப்படி தெளிவாக உச்சரிக்கிற மாதிரி அது வெளிப்பட உச்சரிக்க செய்து, அதை சுழுமுனை வழியாக கபாலத்துக்கு எடுத்துகிட்டு போகும் அந்த வித்தையை எனக்கு சொல்லி கொடுத்து, அதன் மூலம் கிடைக்கிற அமுத நிலை ஆனந்தம் எல்லையில்லா பேர் ஆனந்தத்தை எனக்கு அருளி, எனக்கு தத்துவங்களையெல்லாம் தந்த வித்தக விநாயகா சரணி அப்படின்னு சொல்லி 3வது பகுதியை முடிக்கிறார். ரொம்ப அருமையான பாடல். இந்த பாடலை சீர்காழி கோவிந்தராஜன் பாடுற அந்த லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த உரையை கேட்டதுக்கு அப்புறம் நீங்கள் அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பாடலை கேட்கலாம். இப்போ அந்த பாடலை பார்க்கலாமா? சீதக்கலப செந்தாமரைப்பும் பாத சிலம்பும் பல இசை பாட, பொன் அரை ஞானும் பூந்துகில் ஆடையும் வண்ண மருங்கில் வளர்ந்தழ கெரிப்ப, பேழை வயிறும் பெரும்பாரக்கோடும் வேழ முகமும் விலங்கு செந்தூரமும் 5 கரமும் அங்குச பாசமும் நெஞ்சில் குடிகொண்ட நீலமேனியும், 4 வாயும் 4 புயமும் 3 கண்ணும் மும்மதச் சுவடும் 2 செவியும் இலங்கு பொன் முடியும் திரண்ட முப்புரி நூல் திகழொளி மார்பும், சொற்பதம் கடந்த துரிய மெஞ்சான அற்புதம் நிறைந்த கற்பக களிரே, முப்படும் நுகரும் மூழிக வாகனை இப்பொழுதென்னை ஆட்கொள்ள வேண்டி, தாயா எனக்கு தானெழுந்தருளிய மாயா பிறவிய மயக்க மறுத்தே, திருந்திய முதல் 5 எழுத்தும் தெளிவாய் பொருந்தவே வந்தன் உளந்தனில் புகுந்து, குருவடி வாகி குவளையன் தன்னில் திருவடி வைத்து திறம் இது பொருளென, வாடா வகைதான் மகிழ்ந்தன கருளி கோடாயுதத்தால் கொடுவினை களைந்தே,
உவட்டா உபதேசம் புகட்டி என் செவியில் தெவிட்டாத ஞான தெளிவையும் காட்டி ஐம்புலம் தன்னை அடக்கும் உபாயம் இன்புரு கருணை இனிதன கருளி கருவிகள் ஒடுங்கும் கருத்தினை அறிவித்து இருள்வினை தன்னை அறுத்திருள் கலைந்து தலமுறு நான்கும் தந்தன கருளி மலமுறு மூன்றின் மயக்க மறுத்தே ஒன்பது வாயில் ஒரு மந்திரத்தால் ஐம்புலம் கதவை அடைப்பதும் காட்டி ஆறாதார தங்குசை நிலையும் பேரா நிறுத்தி பேச்சுரை அறுத்தே இடைபிங்கலையின் எழுத்தறிவித்து கடையச் சுழிமுனை கபாலமும் காட்டி மூன்று மண்டலத்தின் முட்டிய தோணின் நான்று பாம்பின் நாவில் உணர்த்தி குண்டலி அதனிற் கூடியாசபை வெண்டழு மந்திரம் வெளிப்படு உரைத்து மூலாதாரத்தின் மூன்றழு கனலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்து அமுத நிலையும் ஆதித்தின் இயக்கமும் குமுத சகாயன் குணத்தையும் கூறி இடச்சக்கரத்தின் ஈரட்டி நிலையும் உடற்சக்கரத்தின் உறுப்பையும் காட்டி சண்முக தூளமும் சதுர்முக சூட்சமும் என்முகமாக இனிதன கருளி புரியட்ட காயம் புலப்பட எனக்கு தெரியட்டி நிலையும் தெரிசனப்படுத்தி கருத்தினில் கபால வாயில் காட்டி இருத்தி முத்தி இனிதன கருளி என்னை அறிவித்து என கருள் செய்து முன்னை வினையின் முதலை களைந்து வாக்கும் மனமும் இல்லா மனோலையின் தேக்கியே எந்தன் சிந்தை தெளிவித்து இருள் ஒளி இரண்டும் ஒன்றிடமென்ன அருள் தரும் ஆனந்தத்தை அழுத்து என் செவியில் இல்லையில்லா ஆனந்தம் அளித்து அல்லல் கலைந்தே அருள் வழி காட்டி சத்தத்தினுள்ளே சதாசிவம் காட்டி சித்தத்தினுள்ளே சிவலிங்கம் காட்டி அணுவிற்கணுவாய் அப்பாளுக்கு அப்பாலை கணுமுற்றி நின்ற கருமுல்லே காட்டி வேடமும் நீரும் விளங்க நிறுத்தி கூடுமை தொண்டர் குழாத்துடன் கூட்டி அஞ்சக்கரத்தின் அருள் பொருந்தன்னை நெஞ்சக்கரத்தில் நிலையறிவித்து தத்துவ நிலையின் தந்தனை ஆண்ட வித்தக விநாயகா விரைகடல் சரணி சரணி. அருமையான பாடல். இதை நீங்கள் கேளுங்கள். கேட்டு பார்க்கும்போது நம்ம அப்படியே மெய் மறந்து போவோம். இந்த உலகம் மறந்துடும். பிரச்சனை கவலை எது இருந்தாலும் மறந்துடும். திரும்ப திரும்ப இந்த பாடலை அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கலாம்னு தோணும். அப்படிப்பட்ட ஒரு பரவசமான சந்தோஷமான நிலையை கொடுக்கக்கூடிய அந்த அருமையான பாடல். கீழே அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி அந்த பாடலை கேளுங்கள். விநாயகரை போற்றுங்க. சந்தோஷமாக இருங்க.